வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்படும் மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ஹாய் ஹலோ எரிவன் வெல்கம் டு அனதர் ட்ராவல் பிளாக் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளங்கிரி மலைனதை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி கோயம்புத்தூர் போனோம் அங்கேருந்து எங்கெல்லாம் போனால் அண்ட் ஃபைனலா எப்படி வெள்ளங்கிரி ரீச் ஆகணும்ன்றத பத்தி பார்க்க போறோம் சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு நைட் டைம்ல போகிற ஒரு லெஜெண்டரி ட்ரெயினில் தான் இன்னைக்கு நாம ட்ராவல் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பசங்களை எல்லாரையும் பார்க்கணுன்றதுனால பத்து மணி ட்ரெயினுக்கு எட்டு மணிக்கெலாம் ஸ்டேஷன் போயாச்சு குவாலிட்டியான டைம் பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் மூரம் வந்து பார்த்தீங்கன்னா லாகிங்கும் எடுக்கணுன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் போயாச்சு நம்ம ட்ரெயினை அன்னைக்கு வந்து லெவன்த்து பிளாட்ஃபார்மில் அலகேட் பண்ணியிருந்தாங்க பட் கோச்சஸ் வந்து இருந்து கொண்டு வராமல் இருந்துச்சு சரி பசங்களும் வரல ட்ரெயினும் வரல அப்படின்றதுனால ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வழக்கம் போல் பசங்க வந்து லேட்டாக தான் வந்தானுங்க அதுங்களையும் நம்ம ட்ரெயினை கொண்டு வந்து பிளாட்ஃபார்மில் போட்டிருந்தாங்க யாரோ விவிஐபி அன்னைக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க போல ஸோ ப்ளூ கலர் ஐசிஎஃப் ஸ்பெஷலி டெடிக்கேட்டட் ஏசி கோச் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு பெட்டிக்கு அடுத்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கோச் காம்போசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லருந்து ஜென்ரேட்டர் காரு அதுக்கடுத்து ஒரு அண்ட் கோச்சு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஃபஸ்ட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட் ஒன்று ஏசி த்ரீ டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டெடிக்கேட்டட் கோச் இருந்துச்சு அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹம்சஃபர் டைப் லைப்ரரி போட்டு செம்மையாக இருந்துச்சு ஸோ டோட்டலாக பி சிக்ஸ் வரைக்கும் பி ஒன்லேருந்து பி சிக்ஸ் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒன்னு இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எய்ட்டு கோச் டோட்டலாக இந்த ட்ரெயினில் வந்து பாத்தீங்கன்னா ஒம்பது ஸ்லீப்பர் கோச்சு ஒரு டெடிக்கேட்டட் ஃபஸ்ட் ஏசி கோச்சு அண்ட் தென் ஆறு த்ரீ டயர் ஏசி கோச்சஸ் இருந்துச்சு நம்ம ட்ராவல் பண்ணுற கோச்சுக்கு அடுத்து எஸ் நைன் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் கோச்சு அதுக்கப்புறம் அகைன் ஒரு எஸ்எல்ஆர்டி கோச்சு அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் காரு இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்பிள் அண்ட் தென் லேடிஸ்கான கோச்சு நம்ம ட்ரெயின் நின்னது பக்கத்து பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிற நீலகிரி எக்ஸ்பிரஸ் நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஃபைனலி நமக்கான லோக்கோ மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கப்ளிங்காக வந்துகிட்டு இருக்கு இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் எங்கேயுமே லோக்கோ ரிவர்சலோ லோக்கோ சேஞ்சோ கிடையாது இன்னைக்கு நம்மளை வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகிறது ஈரோடு லோக்கோ ஷெட்டோட பூர்ணா சிக்கன் அட்வர்டைஸ்ட் வேப் செவன் தான் ஷார்ப்பாக பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் டிபார்ட் ஆயாச்சு இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு எடுத்து மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு கோயம்புத்தூர் போகுது இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி வரில் வரதுனால லிமிடெட் ஸ்டாப்ஸ் தான் இருக்குது சென்னை சென்ட்ரலில் எடுத்து அதுக்கடுத்து அரக்கோணம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நார்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகுது சிவராத்திரிக்கு நாள் நம்ம டிராவல் பண்ணுறோன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லு அண்ட் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாம் பேக்டாக இருந்துச்சு இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணுற முக்காவாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி மலையேற தான் இருந்தாங்க ஒரு சில ஈஸாக போகிறவங்களையும் பார்த்தோம் தேசன் பிரிட்ஜில் இருந்து பெரம்பூருக்கான ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கர்வான ஏரியா ட்ரெயினோட ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டே டைமில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் சென்னை சென்ட்ரல்லேருந்து பெரம்பூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க பிகாஸ் நிறைய ட்ராக் சேஞ்சஸ் இருக்கும் ட்ரெயின் டீரெயிலாக சான்சஸ் இருக்குன்றதுனால நார்மல் ஸ்பீடில் போயிட்டு ஒன்ஸ் பெரம்பூர் ரீச் பண்ணதும் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் போவாங்க சென்னை டு ஜோலார்பேட்டை செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி பர்மிட் செக்ஷன் எல்ஹெச்பி கோச்சஸ்லாம் ஒன் தேர்ட்டி வரைக்கும் போகும் எல் ஐசிஎஃப் கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட மேக்சிமம் ஸ்பீடே ஒன் டென் தான் ஸோ அப் டு ஒன் டென் வரைக்கும் போவாங்க வருஷம் வருஷம் நாங்கள் வெள்ளையங்கிரி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் புக்கிங் ஓப்பன் ஆகும்போதே நாங்கள் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிடுவோம் ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும் கொஞ்சம் டிலே ஆனால் கூட டிக்கெட் கிடைக்காம போயிருன்றதுனால நம்ம வந்துட்டு அட்வான்ஸாக புக் பண்ணிடுறோம் நம்ம டிராவல் பண்ணுற ஸ்லீப்பர் கோச்சுக்கான ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் த்ரீ தேர்ட்டி ஒரு ஆளுக்கு ஸ்லீப்பரில் இந்த ஆரஞ்சு கலர் டீஷர்ட் போட்டிருக்கவர் தான் நம்ம ஃப்ரெண்டு பாலாஜி இவர் தான் வந்துட்டு இந்த ட்ரிப் ஆர்கனைசர் மாதிரி டிக்கெட் புக் பண்ணுறது பசங்களை கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் அவர் தான் டேக் கேர் பண்ணுவார் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைங்கிரி பசங்கள் ஸ்குவாடு ట్రైన్ కలంబి కొంచెం నేర పతీనా ఎలా ఉంది పేసి జాలియా టైం పాస్ టీస్ ఒకస్ నల్ల నప్పుడే వన్ ట్రావెల్ పన్నికట్టే అందం கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களோட போய் நல்லா அரட்டை அடிச்சுட்டு லெவன் தேர்ட்டி டுவெலோ க்ளாக் போல் தூங்க போயாச்சு பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடத்துக்கு போகிறோம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வெள்ளையங்கிரி மலை ஏறணும் ஸோ கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் இருக்காது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்கணுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா தூங்க போயாச்சு தேக்ஸ்ட் மார்னிங் வருஷா வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளையங்கிரி போகிறதுக்கு முன்னாடி மருதமலை வந்து முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெள்ளையங்கிரி மலை ஏறுவோம் லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு போகிறதுல டிலே பண்ணிட்டோம் ஸோ அதனால் பூண்டிக்கு பஸ்ஸு கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ அதனால் இந்த இயர் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணி போனது எவ்வளோ சீக்கிரம் மருதமலையை முடிச்சுட்டு காந்திபுரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடணுன்றதுக்காக பிகாஸ் வந்து மருதமலையிலேருந்து டைரெக்டாக காந்திபுரத்துக்கு தான் பஸ் இருக்குது பூண்டிக்கு பஸ் இல்லை அதனால் ஸோ நாங்கள் பூண்டி போகணும்னு நினச்சோன்னா மருதமலை டு காந்திபுரம் போயிட்டு காந்திபுரத்துலேருந்து அகைன் பூண்டிக்கு பஸ் ஏறி போகணும் ஷார்ப்பாக சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் இறங்கியாச்சு அண்ட் தென் அங்கேருந்து வெளியே வந்ததுமே பஸ்ஸு கிடச்சிச்சு காந்திபுரத்துக்கு டக்குனு ஏறி வந்துவிட்டோம் காந்திபுரம் வந்து இறங்கணுமே வந்து பார்த்திங்கன்னா மருதமலைக்கு பஸ் இருந்துச்சு என்எஸ்டிசிலருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய கோயம்புத்தூர் டு திருச்சி பஸ்ஸு தான் ஸ்பெஷல் ரூட்டாக மருதமலைக்கு ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் மருதமலையில் சாமியை கும்பிட்டு கிளம்புறமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் காந்திபுரம் போகலாம் ஒன்ஸ் அங்கேருந்து பஸ்ஸு கிடச்சி பூண்டி அடிவாரம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஈவினிங் டிலே ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஈஷாவுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க நம்மளால் வந்துட்டு பூண்டிக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது அதனால தான் வந்துட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்ல ஈஷாவுக்கு நிறைய பேர் வருவாங்க டிராஃபிக் ரொம்ப ஆகும் நம்ம அடிவாரம் போகிறதுக்கும் லேட்டாகும் மலை ஏரியாருங்கிறதுக்கும் லேட்டாகும் அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருதமலைக்கு டிராவல் பண்ணி வந்ததாக இருக்கட்டும் காந்திபுரம் போயிட்டு காந்திபுரத்துலேருந்து பூண்டி போனதாக இருக்கட்டும் எந்த பஸ் ஃபுல்லாக ஆப்ஷன் நம்மளால கவர் பண்ணணும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போய் சாமி பார்த்துட்டு ஒரு வருஷம் வருஷம் அப்படி தான் போவோம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓனில் வந்தீங்கன்னா உங்களோட காரு ஆர் வந்துட்டு பைக்லேயும் வந்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் கோயில் நிர்வாகம் சார்பில் ரெண்டு பஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலேருந்து கீழேக்கும் கீழேருந்து இருந்து மேலைக்கும் ஆல்டர்னேட்டிவாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அதுலேயும் மலைக்கு ஏறி போய் பார்த்துட்டு வர்றதுனாலும் பார்த்துட்டு வரலாம் மருதமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் அடிவாரம் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நிறைய இடம் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கே வந்து சாமியை பார்த்துட்டு போகலாம் ஒன்ஸ் மருதமல்ல சாமி கும்பிட்டு முடிச்சது காந்திபுரத்தில் வந்து பூண்டி போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டோம் மேக்ஸிமம் வந்துட்டு கிரேப்ஸு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் தேங்க்யூ